எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலுக்கு வெல்கம். நீங்கள் ஸ்பேஸில் ஸ்பேஸ் ஜெட் போய் பார்த்துருப்பீங்க, ராக்கெட் போய் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் ஒரு கார் போய் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஸ்பைடர் மேனை நீங்கள் தாவரதை பார்த்துருப்பீங்க, பட் காரே ஒரு ஸ்பைடர் மேனாக மாறி தாவரதை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய படத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஆப்வியஸ்லி அந்த படம் பேர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9. ஆக்சுவலி ரொம்ப நாளாக ஆன்டிசிபேட் பண்ண ஒரு படம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ரொம்பவே அப்படின்னா, நான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். இப்போ நான் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, ரொம்ப நாளாக நாம் வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த படம் வந்து ஏற்கனவே நிறைய நாடுகளில் ரிலீஸ் ஆகிடுச்சு முன்னாடியே. இப்போது தமிழ்ல நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ, என்னோட எக்ஸ்பிளனேஷன், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சாகா வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு படங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தையும் வந்து நீங்கள் ஒரு கார் ரேஸ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் ஆக்ஷன் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். பட் ஆனால் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பிரெயினை யூஸ் பண்ணாமல் தான் பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட்லி ஆக்ஷன் படத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி லாஜிக் எதுவும் அவ்வளோ அளவுக்கு பிரெயினை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக, ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஜேர்னிக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸ் படங்கள்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் வரலாம். அதாவது இந்த படம் நான் பார்த்தா எனக்கு எல்லாமே புரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் படம் பார்க்கணும். மோஸ்ட்லி மெயினாக ஃபாஸ்ட் 6 அப்புறம் ஃபாஸ்ட் 8 வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு தான் சொல்லலாம். ஏன்னா அதில் இருக்க வில்லனாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு பாட்டில் இருக்க கேரக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்டோரியில் என்னோட ரிலேஷன் வந்து இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இல்லாட்டி டேரெக்டாக அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புரியாமல் போகலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இப்படிலாம் நடக்குமா அந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா இதில் ஜான் சீனா நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து வின் டீசல் வந்து ஒரு கேரக்டர் டாம் அப்படின்ட்டு பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு தம்பியாக வந்திருக்காங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேரக்டர்லாம் ப்ரீவியஸ்லி வந்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்துக்காகவே இந்த ஒரு பிரதர் அப்படிங்கிற கேரக்டரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜான் சீனா ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக், அதாவது 1989 ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதாவது வின் டீசல் ப்ளே பண்ணுற கேரக்டர் இருக்காங்க, அவங்களோட அப்பா வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் அவங்க தம்பிக்கும் வந்து ஒரு ரிலேஷன் இருக்கும். அது வந்து என்ன அப்படிங்கிறதையும் வந்து இந்த படத்தில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஜான் சீனாவை பற்றி இந்த படத்தில் பேசும்போது தான் தெரியுது, அதாவது ஏற்கனவே சூசைட் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் வந்து ஜான் சீனா பீஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு ரோலில் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து தமிழில் டப் பண்ணி அவைலபிளாக இருக்குது தியேட்டர்ஸில். ஸோ நீங்கள் அந்த படமும் போய் பார்க்கலாம். அந்த படத்தோட ரிவ்யூ வந்து இங்கே போட்டிருக்கேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஜான் சீனா ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, வின் டீசல் த டாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கேரக்டரோட யங் வெர்ஷனை கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். அப்படி பார்க்கும்போது ஜான் சீனாவோட யங்கர் வெர்ஷனும் ஜான் சீனாவையும் கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக அண்ணன் தம்பி மாதிரியே இருந்தாங்க. ஸோ ஃபேஸ் வந்து சிமிலராக இருந்தது. அப்போ தான் வந்து அந்த யங்கர் வெர்ஷன் பையனை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது அவங்க ஆக்சுவலாக பீக்கி பிளைண்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. அப்புறம் கெஸ்ட் அப்பியரன்ஸ், அதாவது நிக்கி மினாஜ் கூட இதில் வருவாங்க. பட் ஆனால் அவங்க தமிழ் டப்டு வாய்ஸை பார்க்கும்போது டோட்டலி அப்சைட் டவுனாக இருந்தது. இந்த படத்தில் டாமோட கேரக்டரோட பேக் ஸ்டோரிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பார்க்கறதுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் டாமோட தம்பி, அதாவது ஜேக்கப், யார் ஜான் சீனா ப்ளே பண்ணுறது, அவங்களோட ரிலேஷன் வந்து எப்படி இருந்தது, ஏன் வந்து ஜேக்கப் இவ்வளோ நாளாக டாமை விட்டு தள்ளி விலகியிருந்தாங்க, சேர்ந்து வாழாமல் இருந்தாங்க, அந்த மாதிரி சில கேள்விகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லலாம். பட் ஆனாலும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இவ்வளோ க்ளோஸான கேரக்டர், இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் நம்ம ஃபிலிமோட மெயின் கேரக்டரோடது, அப்படி இருக்கும்போது இவங்க இந்த படத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த கேரக்டரை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனாலும் கொஞ்சம் ஏற்கனவே முன்னாடி வர படங்களில் இந்த ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதாவது கொஞ்சம் அங்கேவே கொஞ்சம் பேஸ் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தில் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கனெக்ஷன் வந்து ஏற்படுத்துகிற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இதில் அந்த ஒரு கனெக்ஷன் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும்.
தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் ஜான்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 40-45 மினிட்ஸ்க்கு வந்து சும்மா ஃபேஸை மட்டும்தான் காமிச்சிட்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மோஸ்ட்டாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்க்கறது எதுக்கு அப்படின்னா கார் ரேசிங், கார் ட்ரிஃப்டிங், காம்படிஷன் அப்படிங்கிற சில விஷயங்களை விட்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த ஆக்ஷன் படம் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்க்குறோம். பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட்லி ட்ரக்ஸ், அப்புறம் அந்த மேக்னெட்ஸ்லாம் வச்சு, அப்புறம் நிறைய வேறு லெவல் இமேஜினேஷன்லாம் பண்ணி இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய அன்இமேஜினபிள் திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு டைம் ட்ராவல் தான் மீதி இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படம் வந்து மோர் ஆஃப் ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது ரொம்பவே கம்மியாக தரும் அப்படின்ட்டு தான் சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பார்க்கறதுக்காக, இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் மற்றபடி இதில் காமிச்சிருக்கக்கூடிய விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சிஜிஐ கூட பரவாயில்ல, பட் அந்த ஃபயர்லாம் ஏற்படும் இல்லையா காரில், அப்புறம் அந்த கார் வெடிக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அதில் வந்து இன்னமும் கொஞ்சம் நிறையவே எடிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி நிறைய இடத்துல வந்து போய் ஷூட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில். அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நிறைய இடத்த போய் பார்த்த மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸாகவும் இருந்தது. அப்புறம் மைக்கேல் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த படத்தில் நல்ல பைக் ஸ்டண்ட்ஸ்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துலேயே வந்து எந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அந்த ட்ரக் வந்து அப்சைட் டவுனாக நிற்கிறது கிடையாது, கார் பறக்கிறது கிடையாது, ஸ்பேஸ்க்கு போனது கிடையாது. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பைக்கில் காரில் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து போவாங்க, அந்த ஒரு சீன் தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஜான்சினாவோட இன்ட்ரோடக்டரி சீன் அப்படின்ட்டு கூட சொல்லலாம், அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் மற்றபடி நம்ம ரோமன் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப காமெடி பண்ணுவாங்க தெரியும். அதுவும் இல்லாமல் மெயினாக அந்த கேரக்டருக்கு லைஃப் கொடுக்கறதே வந்து அவங்களோட டப்பிங், வாய்ஸ் டப்பிங் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ அந்த வாய்ஸ் டப்பிங் யார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியல, பட் ஆனால் இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து என்டர்டெய்னராகவே இருந்தாங்க. ஸோ மற்ற எல்லா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்கள் மாதிரி இந்த படத்தோட எண்டிங்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாரும் வந்து ஃபேமிலி டின்னர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீனோட முடிக்கிறாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் பிரையன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சின்ன அப்பியரன்ஸே வந்து போதும் அப்படின்ட்டு நினைக்கிறேன், நம்ம பால் வாக்கருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி. அப்புறம் ஜான்சனோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லியிருந்தா கூட இன்னமும் நம்மளால் ஏன் அவங்க கூட கனெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எப்படி அந்த பொசிஷனுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா டீட்டெயிலாக சொல்லவே இல்லை. ஸோ ஸ்டார்டிங் பார்ட்டில் சொல்லிவிட்டு அவங்களோட லைஃப்பை பாதி பாட்டு வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்துக்கு பதிலாக ஒரு ப்ரீக்வல் மூவியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னன்னே தெரில. ஆக்சுவலாக ஃபாஸ்ட் 5, ஃபாஸ்ட் 6 சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஃபேவரட்ஸாக இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டரை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ வேற ஒருத்தவங்க அதை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே அன்ரியலிஸ்டிக்கான ஸ்கிரிப்டாக தான் வந்து அவங்க எழுதிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து இன்னமும் ரொம்பவே கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னமும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அட்லீஸ்ட் வரக்கூடிய 10 and 11 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இதில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே இருக்காது, இதை வந்து நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா இல்லையா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேனாக இல்லையா, அப்புறம் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா எந்த கேரக்டர் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்ட்டு சொல்லுங்கள். என்னோட கேரக்டர் ரோமன் தான். ஸோ அவங்க வாய்ஸ்க்கே வந்து என்ன அடிமை அப்படின்ட்டு தான் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் எந்த படம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நான் அதை பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களுக்காக ரிவ்யூ போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.